ஹலோ வீவர்ஸ், முருகப்பெருமானுக்கு உரிய இன்றைய சூரசம்ஹார நாளில் முருகனை சுற்றி வளைத்த பாம்புடைய வீடியோ காட்சிகளை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருந்தீங்க. இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போதே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது. திடீரென்று முருகனுடைய கழுத்தை இப்படி சுற்றி வளைத்த பாம்பின் காரணமாக இன்றைய நாள் சூரசம்ஹார விழாவானது அந்த கோவிலில் நடக்கக்கூடுமா, இல்லை என்றால் வேறு ஏதாவது ஏற்பாடுகளானது அங்கு செய்யப்பட்டு உள்ளதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கந்த சஷ்டிக்கும் இந்த பாம்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. அதன் காரணமாகவும் அதை நினைவுபடுத்துவதற்காகவும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் இப்படி அந்த முருகப்பெருமானுடைய கழுத்தை சுற்றி பாம்பு வந்திருக்கு என்பது போன்ற ஒரு சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கிறது. அது பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு அந்த வீடியோ காட்சிகளையும் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கு. அதில் இந்த முருகனுடைய சிலையில மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பானது முருகனுடைய தலையை சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த இடத்துல நிறைய சிலைகள் இருக்கு. அதையும் இப்போது நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா பாம்பானது இருக்குங்க. இதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அதாவது கந்த சஷ்டிக்கும் முருகனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. பொதுவாகவே கடவுளாக வணங்கக்கூடியது தான் இந்த பாம்புங்க. அது மட்டும் இல்லைங்க, சித்தர்களும் யோகிகளும் நாகத்துடைய வடிவில் அவ்வப்போது தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க, பழனி தண்டாயுதபாணி போன்ற ஒரு சிலை இருக்கக்கூடிய கோவில் ஒன்றில் தற்போது இந்த பாம்பானது முருகன் கழுத்தை சுற்றியவாறு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது. இந்த ஒரு வீடியோ காட்சிகளை நம்ம நல்லா உத்து பார்த்தா நமக்கே ஒரு அதிசயத்தை நம்ம காணலாங்க. ஏன்னா இந்த பிரகாரத்தை சுற்றி தமிழகத்தின் அறுபடை முருகன் கோவில்களின் விக்கிரகங்கள் இருந்தாலுமே துறவி கோலத்தில் இருக்கக்கூடிய பழனி மலை முருகன் விக்கிரகத்தின் மீதே இந்த நாகம் பார்த்தீங்கன்னா ஏறி அமர்ந்து படம் விரித்து தன்னுடைய அழகை பார்த்தீங்கன்னா காட்டுது. எந்நேரமும் யோகத்திலும் இருக்கக்கூடிய சிவபெருமானின் கழுத்துக்கு அணிகலனாக இருக்கக்கூடிய நாகத்திற்கு அச்சிவபெருமானுக்கே மந்திர உபதேசம் செய்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற அவருடைய மகனான முருகப்பெருமானின் மீது பக்தி ஏற்படாமல் இருந்தால்தான் அதிசயம் இல்லையா? பொதுவாகவே பாம்புகள் மனிதர்களை கண்டாலே ஊர்ந்து சென்று ஒளிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க. ஆனா இந்த ஒரு வீடியோ காட்சிகளை பார்த்தா நமக்கு தெரியுங்க, இந்த பாம்பை யாரையும் கண்டு அஞ்சாமல் இருப்பதில் இருந்தே நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைவனிடம் சரண் புகுந்தால் நாம நம்முடைய வாழ்க்கையில எதற்குமே அஞ்ச வேண்டியதே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிவதாகவும் சொல்றாங்க. மேலும் பழனி தண்டாயுத பாணியாக இருக்கக்கூடிய இந்த சிலையின் மீது பாம்பானது அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காட்சிகளானது இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கிறது. இருந்தாலுமே தற்போது பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளானது ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. காரணம் என்னன்னா, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய சூரசம்ஹார விழாவானது இன்று நடக்க உள்ளது. அதாவது தேவர்களுக்கு மக்களையும் துன்புறுத்தி வந்த அசுரனை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இன்று வதம் செய்து இருந்தார். அந்த காட்சிகளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய எல்லா ஆலயங்களிலுமே இந்த சூரசம்ஹார விழாவானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படும். இருந்தாலுமே இந்த ஒரு சூரசம்ஹாரம் நடந்த நிகழ்வு அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூர் கடற்கரை பகுதி தாங்கினாங்க. அதனால தான் இந்த திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் இந்த சூரசம்ஹார விழாவானது இன்னும் வெகு விமர்சையாக இன்றைய நாள் சரியாக மாலை 4:30க்கு பாத்தீங்கன்னா அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எனவேதான் இந்த கழுத்தை சுற்றிய பாம்புக்கும் இந்த கந்த சஷ்டிக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால தான் தற்போது இந்த காட்சிகளானது ரொம்பவே சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் பரவி வருகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய காலடியில் பாம்பு ஒன்று இருக்குங்க. இதற்கும் கந்த சஷ்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே அதற்கு உரிய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது ஓம் என்றே நம்ம துவங்குவோங்க. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஓம் கணேசாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் நமச்சிவாயா, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணா, இப்படி நம்ம நம்ம ஓம் சேர்க்காத மந்திரங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓம் அப்படிங்கிறது ஒரு பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பிரணவம் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. பிரணவம் என்றால் என்றுமே புதியது என்று பொருளாகும். அதாவது புதுசுக்கு எப்போதுமே மவுசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நாமளே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை முதல் 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துடைத்து பத்திரமாக அதை பாதுகாத்து கொண்டு இருப்போங்க. கொஞ்ச நாள் சென்றதுமே அது தூசு மண்டலத்துக்குள்ளே தான் புதைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அந்த பொருளின் மீது நமக்கு அவ்வளவு மோகமானது இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல தான் குழந்தையானது பிறந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சுவோங்க. ஆனால் வளர பார்த்தீங்கன்னா அதை கண்டிக்க துவங்குவோம். பெரியவர்களாகி விட்டால் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம விடுகின்றோம். அதாவது பிறந்த குழந்தை வளர்ந்து பழசாகி விடுகிறது. பழசானதும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெறுப்பானது நமக்கு ஏற்படுகிறது. அதாவது கருத்து வேறுபாடின் மூலமாக கொஞ்சம் வெறுப்பு பார்த்தீங்கன்னா மனதளவில் ஏற்படுது. ஆனால் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எப்போதுமே அவர்கள் புதுசு தான். அவர்களுக்கு வயதாகுவதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. கோவிலுக்கு 5 வயசில் நம்ம போனாலும் சரிங்க, 50 வயசில் போனாலும் சரிங்க, நம்ம தெய்வத்தை பார்த்த உடனேயே நம்மை அறியாமல் நம்முடைய கைகள் பார்த்தீங்கன்னா கும்பிட ஆரம்பித்து விடுங்க. ஓம் என்ற மகிமை மிக்க மந்திரத்தை ஊதியே உயிர்களை படைக்கிறார் பிரம்மா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரம்மாவிடம் ஓம் என்ற மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உயிர்களை படைக்கிறீர்களா, அதன் பொருள் என்ன அப்படின்னு முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மா கிட்ட கேட்டிருக்காரு. அதாவது ஓம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முருகன் போயிட்டு பிரம்மாட்ட கேட்குறாரு. பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பதில் தெரியல. ஒரு தொழிலை செய்பவனுக்கு அதனுடைய தலை முதல் அடி வரையான சகல விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் தினமுமே உச்சரிக்கக்கூடிய இந்த மந்திரத்துடைய பொருள் தெரியாமல் தொழில் செய்கிறீர்கள், எனவே உம்மை சிறையில் தள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டார். படைப்பு தொழிலை அவர் துவங்கினார். இச்செயலை கண்டித்த சிவன், பெரியவர்களை மரியாதையுடன் நடத்த தெரியாத நீ சிவலோகத்தில் இருந்து வெளியேறிவிடு அப்படின்னு முருகனை சொல்லிடுறாரு. தன்னுடைய தவற உணர்ந்து கீழான பிறவியான பாம்பின் வடிவம் எடுத்து காட்டுக்கு சென்று விட்டார் முருகன். இதை அறிந்த பார்வதி சிவனிடம் பரிகாரம் கேட்டாள். சஷ்டி விரதம் 108 இருந்து என்னை வணங்கினால் உன்னுடைய மகன் மீண்டும் பழைய வடிவம் பெறுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு சிவன். பார்வதியும் அவ்வாறே சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அனுஷ்டித்து வருகிறார். முருகன் பழைய வடிவம் பார்த்தீங்கன்னா பெற்று வருகிறார். தன்னை புத்திசாலி என நினைத்து ஆணவம் கொண்டு சாபமாக பெற்ற பாம்பு வடிவத்தை தன்னுடைய காலடியில் அழுத்தி கொண்டார் முருகன். ஆணவம் அவ்வப்போது பாம்பு போல தலை தூக்கும். அதை அடக்கி ஆள வேண்டும் என்பதே கந்த சஷ்டி உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவமாக சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி கந்த சஷ்டியுடைய மகிமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த கந்த சஷ்டி நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா பாம்பு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய காலடிக்கு கீழே வந்தது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகனே பாம்பு ரூபத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த வகையில் அந்த பாம்பு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானே வந்து இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஆசீர்வாதம் செய்து இருக்கிறார் என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவதாகவும் பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த காட்சிகளானது இப்போது எடுக்கப்படாமல் முன்பே எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தாலுமே தற்போது இந்த கந்த சஷ்டி நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளானது ரொம்பவே வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அதாவது இந்த கந்த சஷ்டிக்கும் அந்த பாம்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதால பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதோடு அந்த வீடியோ காட்சிகளும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் இன்று நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து இருந்தோம். உங்களுக்கு இந்த காட்சிகள் பிடிச்சி இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய வாழ்நாட்களில் இது போன்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகளில் பாம்பானது ஏறியதை நீங்கள் பார்த்த அனுபவமானது உங்களுக்கு இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாம்பை என்னதான் நாம தெய்வம் என்று சொன்னாலுமே நமக்கு ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்த உடனேயே பயம்தான் நமக்கு வரக்கூடுமே. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நிறைய பக்தர்கள் இருந்தாலுமே முருகனுடைய துணை இருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் யாருமே பயப்படலை. அதே போல அந்த பாம்பும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பக்தர்களுக்கு எந்தவித இடையூறுமோ இல்லைனா தொந்தரவையோ பார்த்தீங்கன்னா தரவில்லை. அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பழனி தண்டாயுதபாணி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய தலையை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே அமர்ந்து நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. எது என்னவாக இருந்தாலுமே கந்த சஷ்டியான இன்றைய சூரசம்ஹார நாள்ல இந்த காட்சிகளை பார்ப்பதற்கே நம்ம புண்ணியம் செய்து இருக்க வேண்டுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.